ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, அதாவது பிளம்பிங் ஒர்க்கு, அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் வைப்போம், அதாவது இந்தியன் டாய்லெட் வைப்போம். அதாவது நான் வந்து ரெண்டுமே வச்சுருக்கேன், பட்டு இந்தியன் டாய்லெட்டை வந்து இப்போ நான் வைக்கிறேன், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நான் அப்புறம் வைக்கிறத உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதாவது இந்தியன் டாய்லெட் எப்படி வைக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன இது மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோலையும் சொல்ல போகிறேன். அது எப்படி இப்போ நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதா, எந்த சைஸில் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக சொல்ல போகிறேன். வாங்க முழுமையாக வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இந்தியன் டாய்லெட் வைக்கிறதுக்கு இந்தியன் பேசன் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு 4-5 பைப்பு வாங்கிக்கிங்க, ஒரு பிட்டு மட்டும் வாங்கிக்கிங்க, அதாவது நமக்கு வந்து பாத்ரூம் மட்டும் வெளியே போகிறதுக்கு ஒரு பிட்டு வாங்கிக்கிங்க. அடுத்து வந்து பீ ட்ராப் ஒன்று வாங்கிக்கிங்க. பீ ட்ராப் வந்து கண்டிப்பாக தேவை, சரிங்களா? பீ ட்ராப் இல்லாமல் வெறும் எல்போ போட்டு நீங்கள் பைப்பு அதுமாரி வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பீ ட்ராப் இல்லாமல் வந்து எல்போ மட்டும் போட்டு வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த 3-4 பைப்பில் வந்து பீ ட்ராப் உள்ளே சொருவிட்டு மேலே வந்து ஒயிட் சிமெண்டோடைய கலந்து ஒரு துணியில் இருந்தாலும் சரி, நூல் துணி எடுத்துக்கிட்டு ஒயிட் சிமெண்ட்டு இல்லை சாதா நம்ம செவரு கட்டுற சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சரியா, சிமெண்ட் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிமெண்ட் எடுத்து நல்லா இதுமாரி சுற்றி அந்த இதை சுற்றி விட்டுறணும். அப்போ சுத்தக்குள்ள நான் இது வந்து பேக்கேஜை நல்லா காஞ்ச பிறகு என்ன பண்ணோம், டைட்டாக பிடிச்சிரும். அதாவது அந்த இடத்துல எதுவும் ஒரு லீக்கேஜோ இதில் எதுவுமே வராது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்தமாரி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தமாரி பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு வந்து சைஸுக்கு தக்கன, அதாவது நமக்கு ஆழம் தேவையா இல்லை மேலாக வைக்கணுனாலும் ஆழம் தேவைன்னா இந்தமாரி கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு வைங்க. இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருந்து போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்குள்ள உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட வைக்கலாம். அதே போல் கீழே வந்து கொஞ்சம் மசாலா, அதாவது கலவை கலந்துக்குங்க. கலவை கலந்து கீழே வந்து கலவை போட்டு வைங்க. எதுக்கு அப்படின்னா, பேக்கேஜ் நல்லா கரெக்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்தமாரி பண்ணுறோம், சரிங்களா? இந்தமாரி தான் நீங்கள் பண்ணணும். வேறு எதுவும் மெத்தடில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்போ வச்சு பண்ணிடுறாங்க. எதுக்கு எல்போ வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுமல் வர ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக போகிறதுனால டேரெக்டாக நமக்கு செப்டி டேங்க்லேருந்து சுமல் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக சமமான ஒரு பகுதியில் இதை மட்டமாக பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா எந்த இதுலையும் கிராஸ் இருக்கக்கூடாது. அப்படிங்களா, பேஷன் வந்து இந்தியன் பேஷன் வந்து கிராஸாக இருக்கும். அதனால் இது வந்து எதுவுமே கிராஸ் இல்லாமல் பின்னாடி பேக்கில் வந்து ஏதாவது டைட் பண்ணிக்கிங்க, கல்லு கில்லு வச்சுக்கிங்க, இந்தமாரி சுற்றி இதுமாரி பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பண்ணிருக்கேன், இந்தமாரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி இது எப்படி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் காட்டிருக்கேன் ஃபுல்லாக. இந்தமாரி பேக் பண்ணி, அதாவது ஒரு சில பேர் வந்து இதை வந்து எல்லாருக்கும் வைக்க தெரியும், வைக்க தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டுமே பண்ணிப்பாங்க. இப்போ நான் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வைக்கிறேன், பார்த்துங்க கரெக்டாக அளவு இருக்கா என்னான்னு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். அதாவது பின்னாடி இருந்து நமக்கு வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா, கரெக்டாக நான் இஞ்சி டேப்பில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? பின்னாடி எத்தனை இஞ்சி தேவைப்படும் அப்படிங்குள்ள ஒரு 6 இருந்தால் போதும், பேக் சைடு 6 கேப் இருந்தால் போதும், அதிகம் கேப் வைக்க தேவையில்லை. பாத்ரூம் பொறுத்து சைஸ் நம்ம கேப்போம், பின்னாடி ஒரு 6 டைல்ஸ் ஒரு 6 போயிட்டாலும் ஒரு 5 கேப் பின்னாடி இருந்தால் போதும். ரொம்ப செவுத்து ஓரம் தள்ளி வைக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்தமாரி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இதுக்கு தக்கன வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் எடுத்துக்கோங்க. எதுக்கு இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து செங்கல் வச்சு நம்ம அதில் ஃபுல்லாக கட்டிடணும், ஓகேங்களா? கட்டிட்டு அதில் வந்து உள்ளே எல்லாம் காங்கிரெட்டு கரைச்சி ஊற்றிடணும். காங்கிரெட் கரைச்சி ஊற்றிட்டா இது வந்து ஒன் வே இதுமாரி தான். அதாவது இப்போ கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா திரும்ப ஏதாவது ஃபால்ட்னா நம்ம உடச்சி தான் எடுக்கணும். சில பேர் நம்ம ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மணல் வச்சு பண்ணுவாங்க. இது போல் கல் கட்டிட்டு அதில் வந்து மணல் வச்சு பண்ணுவாங்க. மணல் எதுக்கு மணல் வச்சு பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஏதாவது ஒரு ஃபால்ட்னா கரெக்டாக நம்ம அதை பேஷனை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அதை ரீஒர்க் பண்ணலாம். இது வந்து சில பேர் வில்லேஜெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காங்கிரெட்டை வந்து கரைச்சி உள்ளே ஊற்றிடுவாங்க. அதுதான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். காங்கிரெட் அவங்கள கேட்டேன், வீட்டுக்காரங்களா இது எப்படி ஒன் வே யூஸ் பண்ணிடலாமா இல்லை ஏதாவது ஃபால்ட்னா பிரிச்சு, இல்லை இல்லைங்க இப்போ நல்லா பேக் பண்ணிவிடுங்க, எதுவும் ஆடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னாங்க. சரி ஓகே, நம்ம கல் கட்டிட்டு அதில் வந்து பேக்கேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து அதை சுற்றியும் கல் கட்ட போகிறோம். இந்தமாரி பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து சுற்றி இதுக்கும் பேக்கேஜ் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, பீ ட்ராப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து சுத்தமாக ஆடக்கூடாதுங்கிறதுனால நல்லா சிமெண்ட் போட்டு நல்லா பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதேமாரி நீங்களும் பண்ணிக்கிங்க. இந்தமாரி செங்கல் வச்சு கட்டுறதான், சரிங்களா? அதுக்கு அளவு வச்சு கரெக்டாக செங்கல் வச்சு கட்டுறதான். இப்போ நான் கட்டுறேன் பாருங்கள், நீங்களும் இப்படி செங்கல் வச்சு கட்டிடுங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், செங்கல் வச்சு ஃபுல்லாக கட்டிகிட்ருக்கேன். நல்லா செங்கல் வச்சு எல்லாத்தையுமே கட்டி கரெக்டாக மார்க் எடுத்துங்க. அதாவது பேக் சைடு எவ்வளோ கரெக்டாக அதோடைய சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கும் கரெக்டாக வச்சு கட்டிடுங்க. இதுதான் உங்களுடைய ஃபுல் மெத்தடும். இப்போ கட்டுறதான் நீங்களும் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக கலவை வந்து கொஞ்சம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிங்க. இது கொத்தனார் தான் கட்டணும்னு இல்லை, நம்ம வீட்டில் நம்மளும் கட்டலாம். இது மேக்ஸிமம் வந்து பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க தான் கட்டுவாங்க. பிளம்பிங் ஒர்க் கட்டுவாங்க, கொத்தனாரும் கட்டுவாங்க. இந்த பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல்லாக இதை கட் பண்ணி இப்படி தான் செட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது ஒரு சில பேர் சரியாக வைக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கோசரம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கல் வச்சு எல்லாமே செங்கல் வச்சு எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ணிக்கிட்டுருக்கேன். இதுமாரி நீங்களும் வந்து பேக் பண்ணிக்கிங்க எல்லாமே. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யாருமே கிளிக் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்டில் சொல்லலாம், சரிங்களா? இப்படி பண்ணுறதில்ல இப்படி பண்ணுறதில்லனு சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து பேட் வாய்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. எதுக்கு அவாய்ட் பண்ணுற சொல்லணும்னா,
உங்கள் மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இது வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த வீடியோ போடுறேன், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அப்போ தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ போடக்குள்ள எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவில் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கூட சொல்லுங்கள், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. இல்லை உங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்கன்னா அது உங்கள் இதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி தான், சரிங்களா? ஒரு வீடியோ ஓடுனா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அப்படி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கோசம் தான் தெளிவாக உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். இப்போ நான் வச்சு பேக் பண்ணுற மாரி நீங்களும் வச்சு பேக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கல் ஃபுல்லாக வச்சு நான் வச்சுட்டேன் பாருங்கள், இந்தமாரி அளவு எடுத்துங்க. உங்கள்கிட்ட வந்து ரெசமட்டர் இருந்தால் ரெசமட்டர் வச்சுங்க, இல்லை டீப் லெவலில் இருந்தால் டீப் லெவலில் கூட அளவு வச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெசமட்டரில் இப்படி வச்சு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சமமாக இருக்கணும், அதாவது பேசணும் வந்து எந்த பக்கமும் ஒரு பக்கமும் சாய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து பேக் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு அது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பி ட்ராப்பில் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணால், உங்கள்கிட்ட ஒயிட் சிமெண்ட் இருந்தால் ஒயிட் சிமெண்ட் கலந்துங்க, இல்லை நார்மலாக அந்த சிமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா நார்மலாக சிமெண்ட்டும் கொஞ்சம் லைட்டாக மணல் கலந்துக்குங்க. மணல் கலந்துட்டு அந்த பி ட்ராப்பில் வந்து அந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக வந்து இதுமாரி வச்சுருங்க. எதுக்கு இதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இது லீக்கேஜ் அது ஏன்னா லைட்டாக லூஸாக தான் இருக்கும். அப்போ லூஸாக இருக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு இது மெத்தட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஒரு மெத்தட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அதை டைட்டாக பிடிச்சிரும், கெட்டியாக பிடிச்சிரும். அப்போ கெட்டியாக பிடிக்கக்குள்ளே உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இதேமாரி தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும், சரிங்களா? நீங்கள் சும்மா பேசனை தூக்கி வச்சுட்டோம் அப்படியே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்தமாரி கரெக்டாக அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசனை தூக்கி வைப்போம், சரிங்களா? இப்போ நான் எப்படி வச்சுருக்கணும் அதேமாரி நீங்களும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுமாரி வச்சுருக்கேன், நான் கல்லும் கட்டிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல் ரெண்டு செங்கல் தான் பிடிக்கும். இப்போ கட்டிட்டு நம்ம பேசனையை தூக்கி வச்சுருவோம். இப்போ பேசனை தூக்கி வச்சுக்கொள்ள அந்த மசாலாலாம் கரெக்டாக போய் உட்காந்துக்கும். அதாவது நம்ம இது வச்சு பார்த்தீங்களா, கலவை வச்சு பார்த்தீங்களா, சிமெண்ட் வச்சோம், அந்த சிமெண்ட்டில் வந்து கரெக்டாக பேசனை உட்காந்துக்கும். இப்போ நம்ம மேலே வந்து ரசம் மட்டமும் வச்சு பார்த்துக்குவோம், அதாவது எப்படி எந்த சைஸில் இருக்குது, கரெக்டாக சமமாக இருக்கா இல்லை ஏதாவது இதாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரசம் மட்டத்தை வச்சு காமிச்சிருக்கேன், இப்படி தான் சமமாக இருக்கணும், எதுவும் லைட்டாக தூக்கின மாரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பக்கம் பார்த்தா லைட்டாக வந்து இந்த சைடு பார்த்து இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ரைட் சைடில் கொஞ்சம் இறங்கியிருக்கு, அதை வந்து லைட்டாக நம்ம தூக்கிக்குவோம். தூக்கக்குள்ளே நமக்கு சமமாக வரணும். எதுக்கு சமமாக வைக்கிறோன்னா எந்த பக்கமும் அசையக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து சமமாக வைக்க சொல்கிறேன் உங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரசம் மட்டும், இப்போ லைட்டாக தூக்கிட்டேன், தூக்கின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரெண்டு சைடு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலும் எந்த பக்கம் வச்சாலும் நமக்கு வந்து சமமாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ போய் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எந்த பக்கம் வச்சாலும் சமமாக இருக்கணும், அப்போக்குள்ளே இதுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மார்க் எடுத்துக்கோம், ஏன்னா இது எதுக்குனா கொஞ்சம் லைட்டாக கிராஸ் கிராஸ் வந்தாலும் வரும், சரிங்களா? அளவு கரெக்டாக பார்த்துங்க. நான் ஒரு 6 இன்ச் வச்சேன் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 6 இன்ச் ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் இப்போ 6 இன்ச் வந்துருச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்குள்ளே இன்னும் வந்து இந்த பக்கம் லைட்டாக கிராஸ் ஆகுதுக்குள்ளே நமக்கு வந்து சரி பண்ணிக்கணும். இப்படிலாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணக்குள்ளே இப்படிலாம் சரி பண்ணுங்கிறதுக்கு தான் ஒரு வீடியோவை போடுறோம், சரிங்களா? நம்மளும் வச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இது சொல்லிக் கொடுக்குற முடிஞ்சு, தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வைக்கிறவங்களுக்கு தெரியும், பட் தெரியாதவங்க புதுசாக வைப்பாங்கள்ல அவங்க வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க, சரி எப்படி இதை வைக்கிறது அப்படிங்கிறது. இதுக்கு சில பேர் ஒருவங்க, இப்போ நான் ஒரு வீட்டிலாம் பார்த்தேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்போ மட்டும் வச்சுருக்காங்க, அந்த பீட்ரா வைக்கல, எல்போ வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா உள்ள பாத்ரூம் போக்குள்ளே சரியான சுமல் வெளியே வருது, அது என்னங்க அர்த்தம் அப்படின்னு. லிட்டின் எல்லாம் வச்சுருக்கோம், இண்டியன் பேசன் தான் வச்சுருக்கோம், ஆனால் சுமல் வருது என்ன காரணம் கேட்கல. அப்போ நான் உள்ளே போய் பார்க்கலாம் தெரியுது, அது வெறும் எல்போ போட்டு அப்படியே நேராக கொண்டு போய் செப்டி டேங்கில் விட்டுட்டாங்க, அதனால தான் அதில் சுமல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சமமாக இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் சமமாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணால், அந்த நம்ம இப்போ தூக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு இடையிலையும் கேப் இருக்கும், அதாவது அந்த பி ட்ராப்பில் தூக்கி நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, வச்சக்குள்ளே நமக்கு அதில் கேப் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேப்பில் வந்து நான் திரும்ப என்ன பண்ணுறோம், சிமெண்ட் வைக்கிறேன், சிமெண்ட் வச்சு நல்லா பேக் பண்ணுறோம். சுற்றியும் நல்லா அழகாக எவ்வளோ சிமெண்ட் வைக்க முடியுமோ நல்லா வச்சுருங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம என்னென்னா மசாலா கலந்து தான் நமக்கு வந்து சிமெண்ட் கலந்து ஜெல்லி கலந்து தான் அதில் கொட்ட போகிறோம். அது இருந்தாலும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதில் நம்ம கையால் ஒரு பேக் பண்ணிவிடுவோம், கையால் உள் சைடும் பேக் பண்ணிவிடுவோம், வெளி சைடும் பேக் பண்ணிவிடுவோம். அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு லைஃப் டைம் வரும், சரிங்களா? இப்போ இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மணல் வச்சுருவாங்க, உள்ளே என்ன பண்ணுவாங்க அந்த பீட்ராப் வச்சுட்டு மணல் நல்லா உள்ளே குத்தி விட்ருவாங்க. மணலை குத்தி விட்டாங்க அப்படின்னா நாளை மண்ணை வந்து நமக்கு வந்து ஒரு எடுக்கணும் அப்படின்னா அந்த செங்கலை பிரிச்சுட்டு அந்த மணல்லாம் தள்ளி விட்டுட்டு நமக்கு அழகாக அந்த ஒரு இந்தியன் பேசனையை வந்து வெளியே எடுத்துடலாம், எதுவும் உடைக்க தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதே நான் இப்போ பண்ணுற மெத்தடில் வந்து நாளை முன்ன எடுக்கலாம் முடியாது, அதை எடுக்கணும்னா உடச்சி தான் எடுக்கணும், அந்தமாரி தான் காங்கிரீட் போட போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறதே வந்து காங்கிரீட் கலந்துட்டோம், காங்கிரீட் தான் எல்லாத்தையும் கலந்துருக்கோம், ஜெல்லி போட்டிருக்கோம், சிப்ஸ் போட்டிருக்கோம், சிமெண்ட் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் விட்டு தான் நம்ம கலக்க போகிறோம். கலந்து நல்லா தண்ணியாட்ட உள்ளே கரைச்சி ஊற்றுறாங்களா, ஒன் வே யூஸ் மாரி தான்
சரிங்களா. இப்போ ரெடி பண்ணிவிட்டால் அது உடையிற வரைக்கும் அது அப்படி தான், திரும்ப உடஞ்சிட்டா நம்ம வேறு புதுசாக வாங்கிட்டு தான் மாற்றணும். ஏன்னா உடைய போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம போய்ட்டு அங்கே போய் என்ன நம்ம என்ன ஏதாவது பொருள் என்ன தூக்கி போட்டால் உடைக்க போகிறோம், அதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் அது உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம செய்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செஞ்சுருமே அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஸ்ட்ராங்காக செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தமாரி தான் பண்ணணும். கலவை கலக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா. கலவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, எந்தளவுக்கு தண்ணியாக ஊற்றணுமோ தண்ணியாக ஊற்றிங்க சரிங்களா. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கெட்டி தன்மையாக தான் ஊற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தண்ணியை எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது மேற்கொண்டு இல்லைங்க இப்படி தான் பண்ணோம் வேறு உங்களுக்கு ஐடியா தோணுச்சு இல்லைங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே யார் வேணாலும் கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. அதோடைய ஆன்சர் நானும் சொல்லுவேன், இல்லை தெரியாதவங்க இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா வந்து அங்கேயும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேக் சைடில் ஊற்றிக்குவோம். பேக் சைடில் கேப்பு நல்லா கேப் இருக்கும். பேக் சைடில் ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏதோ ஒரு குச்சி எடுத்தோ இல்லை நம்மள்கிட்ட இருக்க வெட்டுருமோ ஏதோ வேணாலும் ஏதோ வேணாலும் அதில் வந்து குத்தி விடுங்க. உள் பக்கம் போகிற மாரி நல்லா உள் பக்கம் போய் நல்லா அது பேக்கேஜ் ஆகிடப்பெறும். நல்லா ஹைட் இருக்கணும், பேக்கேஜ் ஆகிடணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா உள்ளே குத்தி விட்டால் நல்லா போயிடும், ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். உள்ளே போகலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், பேக்கேஜ் ஆகிடும். பேக்கேஜ் ஆகக்குள்ளே அதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் நாளைக்கு வராது. நாளைக்கு நீங்கள் ஏறி எந்த பக்கம் வேணாலும் அசைக்கலாம் அசைக்கலாம். கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் காஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பக்கம் வேணாலும் அசைக்கலாம். நல்லா அது போல் பேக்கேஜ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ணுற மாரி நீங்களும் பண்ணிக்கங்க. இல்லை இல்லைங்க இந்த மெத்தட் வேண்டாம் நான் மணல் வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மணல் கொட்டிட்டு நல்லா மணலை உள்ளே தள்ளி விட்டுறலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டே கூட நீங்கள் மணலை வச்சு நல்லா பேக் பண்ணிட்டு அந்த பேஷனுக்கு தக்கன ஸ்டெப்புக்கு தக்கன கரெக்டாக பேஷனை தூக்கிட்டு அப்புறம் பேஷனை கூட தூக்கி வைக்க வரைக்கலாம். அதோட மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் உங்களுக்கு நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. நல்லா பேக்கேஜ் பண்ணி இந்த பக்கமும் நல்லா மசாலா பாருங்கள். இப்படி இந்த வழியாகவும் கொட்டி நல்லா உள்ளே நல்லா பேக்கேஜ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்.